ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அல்ஃபோன்சாவின் வீடு. இன்னைக்கு வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்காக இங்கே நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். நாலு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், கரைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியும் மீனும், அரைக்கிறதுக்கு வெங்காயம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். இப்போ இதில் உரிச்சு வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகாவை வந்து நான் நடுவில் கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நான் இப்போ உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசிஞ்சு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கட்டியாகவும் கிடைக்கும். இப்போ வச்சுருக்க மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பின்னாலே நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். எனக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேவை. நான் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிடுவோம். புளி ஆட் பண்ண விட்டுட்டு நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். போனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு. நான் மீனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஊலி மீனுன்னு சொல்லுவாங்க, சிலர் சீலா மீனுன்னு சொல்லுவாங்க. இதை நான் அரை கிலோ மீன் எடுத்து க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனில் நீங்கள் மாங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மாங்காய் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போது இந்த குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு துண்டு தேங்காயும் ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நாலாக கட் பண்ணி இதில் நான் போட்டு அரைச்சி எடுத்து நல்லா பேஸ்டாக்கி குழம்புல ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கொஞ்சம் கட்டியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். குழம்பு நல்லா வெந்துருச்சு, மீனும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லை வேண்டாம்னா நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிக்கோங்க கொத்தமல்லி தூவி. இப்போ குழம்பு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.